அன்பு செல்லமே, ஏமாந்ததை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை ஏமாற்றியதும் நான் தான். உன்னை ஏமாற்ற இருக்கும் இடத்திலிருந்து காப்பாற்றியதும் நான் தான். என்னுடைய தங்கமே, நீ உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லோரும் நல்லவர்கள், நமக்காக நல்லதை மட்டுமே யோசிக்கிறார்கள். எந்த ஒரு கவடும் இல்லாமல் நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள் என்றும் எல்லோரிடமும் உன்னுடைய உண்மையான அன்பை வைத்து நீ ஏமாந்து போகிறாய். அதே ஒரு சமயம் அவர்கள் பெரிதாக ஏமாற்றும் பொழுது உனக்கான வழி தாங்க முடியாது என்பதற்காக சிறிய வழியுடன் நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பெரிய சதியான திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். அது உனக்கு தெரிய வரும் பொழுது நீ மிகவும் மனக்காயம் ஏற்பட்டு இருக்கும். அதனால்தான் நானே அவர்களை உன்னிடம் காட்டி கொடுத்து அவரிடமிருந்து உன்னை பிரித்தேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. நான் உன்னிடம் இல்லை, உன்னிடம் எதுவுமே நான் உனக்கு உதவி செய்யவில்லை என்று தப்பாக நினைத்து விடாதே என்னுடைய தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் பல முகங்களை உனக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை உனக்கு கொடுத்தேன். உனக்கு நான் மிக பெரிய அளவில் நல்லதையும் சீக்கிரத்தில் செய்வேன். நான் உன்னை எந்த ஒரு பொழுதும் காயப்படுத்தவே மாட்டேன். நீ எல்லோரையும் இப்பொழுது புரிந்து கொண்டாய். அதற்கான ஒரு நிகழ்வுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது. மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தாய். இனி யாரையும் நம்பி உன் வாழ்க்கையில் ஏமாந்து போக மாட்டாய். அந்த ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டாய். அதனால் எல்லோரையும் புரிந்து கொண்டாய். சந்தோஷமாக இரு. இனி எல்லாம் நீயே சமாளித்து வந்துவிடுவாய். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயமே உன் வாழ்க்கைக்கு நிறைய பாடங்களை தந்து விட்டது. இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இரு. நான் உனக்கு ஒரு சிறு பரிசை எடுத்து வந்துள்ளேன் என்னுடைய தங்கமே. அது உனக்கு கொடுப்பதற்கு முன்பு நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். எனக்கு உன் மீது கோபம். நீ எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள் அதே போல் எனக்கும் வேண்டும். இப்படி யோசிக்கிறாய், இப்படி நினைக்கிறாய். தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதுக்குள் திணித்து வைத்திருக்கிறாய். எனக்கு எப்பொழுதுமே அடுத்தவர்களை பார்த்து ஆசைப்படுவதோ அடுத்தவர்களை பற்றி பேசுவதோ எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அது உனக்கும் தெரியும். தெரிந்தோ என்னிடம் வேண்டினாயோ இல்லையோ நீ நினைக்கவே கூடாது என்பதை தான் நான் சொல்வேன். உனக்கு எப்பொழுதும் நான் எல்லோருக்கும் மேல் அடுத்த படியாக உனக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கையைத்தான் உருவாக்கி வைத்திருப்பேன். ஆனால் நீ அவர்களைப் போல் வேண்டும், இவர்களைப் போல் வேண்டும் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய நிலையை நீயே குறைத்து கொள்கிறாய். நீ மற்றவர்களை விட நீ ஒன்றும் குறைந்த குழந்தை கிடையாது, குறைந்த மனிதனும் கிடையாது. எல்லாரும் சமம்தான். நான் எல்லாரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். நான் தான் ஒருவனை பணக்காரனாகவும் ஒருவனை ஏழையாகவும் இப்படி வைத்திருக்கிறேனே தவிர என்னை விட இங்கு யாரும் பெரியவர்கள் கிடையவே கிடையாது. என்னுடைய தங்கமே, உன்னை நான் நினைத்தால் பெரிய இடத்தில் அமர வைப்பேன். நான் அதற்கான அனைத்து திட்டங்களையும் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பமும் எல்லாம் உயர்ந்த சகல ஐஸ்வர்யங்களுடன் நிலைத்து வாழும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.